எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாமக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்துல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா வழக்கு கையாளுநர். இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட சேர்ந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதினு பாத்தீங்கன்னா சமூக பணி, உளவியல் மற்றும் வளர்ச்சி பணிகள் ஆகிய ஏதேனும் ஒன்றில் இளநிலை பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு, அரசு சாரா தொண்டு நிறுவனங்களில் ஒரு வருட பணி அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சம்பளம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா பாதுகாவலர். இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். நாமக்கல் மாவட்டத்தை மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பாதுகாப்பு பணியில் முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தராங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், கதவு எண் 19 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், நாமக்கல் 6370003 என்ற முகவரி பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 5/9/2020. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா தொகுப்புதிய அடிப்படையிலானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.